வணக்கம் நண்பர்களே, இந்த விட நம்ம இதை பத்தி பேச போறோம்னா மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு குவிக் அப்டேட் வந்து பார்க்கலாம் சொல்லுவாங்கங்களா. ஸோ இந்த விட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து மேக்டெக் தமிழ் இன்னொரு ராமனோ கிளிக் பேட் பண்ண டெக் இப்போ வாங்க அப்படியே கூட போகலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் பைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட குயிக் அப்டேட்ஸ் வந்து பாக்கலாம். சோ என்ன அப்டேட் இருக்க போகுது ப்ரோ அப்படின்னு வந்து கேப்பீங்க. ஏன் கேட்டீங்கன்னா இன்னைக்கு தெரியும், இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு பாத்தீங்கன்னா FOMC டே. ஸோ FOMC ஆல்ரெடி வந்து போகிட்டு இருக்கு. ஸோ அதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 11:30 வந்து வரப்போகுது. ஸோ அதால மார்க்கெட் பாத்தீங்கன்னா வாலட்டைலா எப்பவுமே இருக்கிற மாதிரி அந்த டைம்ல வாலட்டைலா இருக்க போகுது. ஸோ 11:30 கண்டிப்பா நம்மளோட டெலிகிராம் நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா இல்ல பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இமீடியட்டா எவ்வளவு இமீடியட்டா வந்து அப்டேட் வருதுன்னு நினைக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து BTC பத்தி பேசும்போது அரௌண்ட் இப்போ 27,000 சப்போர்ட் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த 27,000 சப்போர்ட் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ விக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குனா கீழே வந்து காயில போச்சு அரௌண்ட் 26,900 சேஞ்ச் எல்லாம் போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே வந்துச்சு ஓகேங்களா. ஸோ இந்த சோன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை வந்து ஹேக் பண்ணிட்டு இருக்கும் சொன்னால், அப்புறமா RSI பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேரிஷ் டிஃபரன்ஸ் காட்டியிருக்கு. ஸோ பேரிஷ் டிஃபரன்ஸ் ஆகிட்டுமே பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து ஆகியிருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்டி ஒரு டெத் கிராஸ் வந்து காட்டியிருக்கு, அதாவது டெத் கிராஸ் ஆகிடுச்சு மேக்டியில். ஸோ என்ன வந்து டீயே வந்து பேசினாலுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி தெரில ஓகேங்களா. ஸோ சப்போர்ட் பண்ணலாம், பட் வெறும் டீயே வந்து நம்பி வந்து நம்ம வந்து டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாலட்டைலாம் இருக்க போகுது இல்லைங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒன் டேல பேசணும். ஸோ ஒன் டேல எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, ஒன் டேல பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இப்போ 200 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னா மேலே வந்து ஒரு க்ரீன் கேண்டலாக க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ க்ரீன் கேண்டலை வந்து க்ளோஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டலாம் தெரிய வருது, அந்த பர்பிள் லைன்னா மேலே. பட் ரெட் லைன்னா மேலே வந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாண்டலை இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து பிட்காயின் உங்களுக்கு தெரியும் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, அந்த ட்ரெண்ட் லைன் இல்லைங்களா. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வந்து அரௌண்ட் 27,550 to $28,000 கிட்ட அந்த ஜோனில் இருக்குது. ரெட் லைன் ஆகட்டும், அப்புறமா அந்த ட்ரெண்ட் லைன், ரெட் லைன் என்னது 200 மூவிங் ஆவரேஜ் இல்லைங்களா. ஸோ அதுக்குன்னா மேலே வந்து போகுமா அது வந்து இன்னைக்கு தான் தெரிய வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 200 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் மேலே கேனல் க்ளோஸ் ஆகிருக்கு சொன்ன இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இந்த வருஷத்தில் ஒரு 4th தடவையோ 5th தடவைன்னு சொல்லலாம். ஸோ 5th time ஓகேங்களா. ஸோ ஹிஸ்ட்ரி, அதாவது இந்த 2023 ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது ப்ரீவியஸ் கேண்டல் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து அதாவது இந்த க்ளோஸுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் க்ளோஸ் நீங்கள் பார்க்கலாம். 200 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ஆன உடனே நெக்ஸ்ட் கேண்டலே பார்த்தீங்கன்னா ஃபேக் அவுட்ட மாதிரி சர்ன்னு வந்து கீழே எழுதிட்டாங்க இல்லைங்களா. ஸோ இந்த கேண்டல் கூட அப்படி போக வாய்ப்பில் இருக்கு, பட் வி ஹாவ் டு பி, அதாவது கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணும். ஸோ ஒரு கேண்டல் க்ளோஸ் ஆகுதா, ரெண்டு கேண்டல் க்ளோஸ் ஆகுதா, எப்போ கேட்டிங்கன்னா இப்போ 2023 ஆரம்பத்துலேருந்து பார்க்கும்போது ஜான்வரிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் ஒரு வட்டி வந்து 200 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னா மேலே வந்து க்ளோஸ் ஆச்சு, அப்புறமா ஒரு 15% கிட்ட வந்து பம்ப் கொடுத்துருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி க்ளோஸ் ஆகியிருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய ராலி வந்து கொடுத்துது. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனில், ஸோ ஜூனில் பார்த்தீங்கன்னா ETF நியூஸ், அப்புறமா இந்த மூவிங் ஆவரேஜ்னா மேலே வந்து க்ளோஸ் ஆனதால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பம்ப் வந்து கொடுத்துருக்கு பிட்காயின். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ஸோ பம்ப் ஆகுமா இல்லை லாஸ்ட் டைம் அது ஃபேக் அவுட் ஆகிட்டு டம்ப் ஆகுமான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இத்தீரம் பற்றி பேசுவோம். ஸோ இத்தீரம் அரௌண்ட் $1,626 கிட்ட இருக்கு. ஸோ இத்தீரம் கூட பார்த்தீங்கன்னா முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் வந்து அரௌண்ட் $1,700 சொல்லலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் நான் மார்க் பண்ணியிருப்பேன் இல்லையா. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா இப்போ 4 hourல வந்து ஒரு 20 மூவிங் ஆவரேஜ், அதாவது 20 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒடிக்குமா இல்லை ஒடிக்காதா அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் டாமினன்ஸ் வந்து பார்க்கும்போது டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்காயின் அளவுக்கு தான் வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 hourல ஒரு ரைசிங் வச்சா வந்து தெரிய வருது. இது வந்து பிளே அவுட் ஆச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பட் இன்னொன்று ஒருத்தர் இருக்கானே அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன், அவன் பார்த்தீங்கன்னா ஃபாலிங் வச்சு. ஸோ அவன் ஃபாலிங் வச்சு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒன்று ஓகே போகிட்டு இருக்கான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஆல் காயின்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் தெரிய வரல, சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தான் தெரிய வருது. ஸோ அதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சிக்னல் ஃபேமிலி இருக்குது. ஸோ அந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்க வைக்கணும்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபார்ம் கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் $25 per month. இன்னொரு ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு ஒன்லி ஃபார் ஒன் டே, இன்னைக்கு லாஸ்ட்னு சொன்னால் $19 per month. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரிலனா அது வந்து வீடியோ வேணும்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரமே அந்த வீடியோ வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து US டாலர் இண்டெக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இனி நைட் என்ன வந்து ஆகலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஓகேங்களா.
ஸோ இப்போ 99 அதாவது 99% பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் இருக்காது, பாஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க மார்க்கெட் மேக்கர்ஸ் எல்லாம். ஸோ அப்படின்னு வந்து போச்சுன்னா இட் இஸ் அ நியூட்ரல் கேட்டிங்கன்னா எக்ஸ்பெக்டட் தான். ஸோ நியூட்ரல் இல்லை கொஞ்சம் புலிஷாக வந்து மாறலாம் பிட்காயின், ஓகேங்களா? பட் அப்படின்னே ஃபெட்டு லாஸ்ட் டைம்க்குனா சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டி ரொம்ப அதிகமாக வந்திருக்கு, இன்ஃப்ளேஷன் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு வந்து நெனைச்சி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது 25 BPS ஏற்றினா கூட கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சமயம் வந்து கிராஷ் ஆக போகுது, திரும்பி வந்து 26,000, 25,900, 800. ஸோ இந்த மாதிரி வரலாம். பட் ரேட் கட் பண்ணாக்கா, ரேட் பாஸ் இல்லை ரேட் கட் பண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ டெர்மினல் ரேட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ 525 BPS வந்து டோட்டலாக இருக்கு. ஸோ அதுக்குனா கீழே வந்து பண்ணுறோம் அப்படின்னு வந்து ரேட் இந்த வாட்டி கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சமயம் வந்து புலிஷ் ஆகிடும். ஸோ பிட்காயின் 30,000 அடிச்சிடலாம், ஓகேங்களா? பட் அது அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராபபிலிட்டி கிட்டத்தட்ட 5% கம்மி தான் இருக்கு, ஓகேங்களா? அப்புறமா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கோட நியூஸ் வந்த உடனே பிட்காயின் வந்து ரியாக்ஷன் ஒன்று காட்டாது, வாலட்டாலிட்டி இருக்கும் பட் ரியாக்ஷன் உள்ள காட்டாது. ரியாக்ஷன் எப்போ காட்டும்னா மார்க்கெட்டு ஃபெட்டோட சேர்மேன் ஜெரோம் பவல் பேசுவார் பார்த்தீங்களா, ஸோ அடுத்த மாதத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது, எதுக்காக அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணாங்க இல்லை ஹைக் பண்ணலை, ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண வர பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபரன்ஸில். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட அதாவது ஆட்டத்தை வந்து காட்ட ஆரம்பிக்கும். அப்போதுலேருந்து 3 hours கிட்டத்தட்ட 3 to 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லலாம். ஸோ அதான் சொல்கிறேன், ஃபியூச்சர்ஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வந்து தள்ளியிருங்க, பண்ணுறீங்கன்னா கூட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வாலட்டைலாக இருக்க போகுது மார்க்கெட்டு, ஸோ எதுலையும் லாஸில் வந்து மாட்டிக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ அதான் என்னோட ஒரு சஜஷனு. நம்ம வந்து யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் பற்றி பேசணும் சொன்னியா, ஸோ DXY அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த க்ரீன் பாக்ஸ் வந்து போட்டிருப்போம் இல்லையா, ஸோ டெய்லி ரெசிஸ்டன்ஸ் சொன்னால் ஸோ அதை தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக மேலே வந்து உடச்சு மேலே போயிடும், ஓகேங்களா? ஸோ அது எப்போ தாண்டும்னா இப்படி ஃபெட்டு வந்து அதுக்கு சாதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பேசினாக்கா மார்க்கெட்டுக்கு அதிக அகேன்ஸ்டாக வந்து ஏதாவது மார்க்கெட் வந்து ஆச்சுனாக்கா டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பறந்துடும், அப்படி இல்லைனா இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகும். ஸோ எது வந்து ஆகுது நீங்கள் அதை பற்றி நீக்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுவீங்க, இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க வைக்க மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ சொல்லலாம். அதான் சார் நம்ம மேக்டெக்தமிழ் டெலிகிராம் ஜாமுங்களா அங்கே விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ சைனிங் ஆஃப் நீங்களாக பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.